சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். ஜனவரி மாதம் வியாழக்கிழமை 21ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 8ஆம் நாள் அஷ்டமி. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 11:30 முதல் 12 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு துலாத்திற்கு. கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் குரு, சூரியன், சனி, புதன். வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை சாற்றி அர்ச்சனை செய்யுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, செய்யும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். தொழில் தொடர்பான எண்ணங்கள் மற்றும் அது சார்ந்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் அலைச்சலுக்கேற்ப ஆதாயம் உண்டாகும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். விவசாய பெருங்குடி மக்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள்ளாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும், பயப்பட வேண்டாம், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 9. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். எண்ணங்கள் மற்றும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறைந்து புத்துணர்ச்சி பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு சங்கடங்களுக்கு பிறகு திருமணம் நடந்தேறும், கவலை வேண்டாம். குழந்தை பாக்கியம் வேண்டியிருப்பவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்துவிடும். திருவெண்காடு ஸ்வேதாரணேஸ்வரரை போய் தரிசனம் செய்யுங்கள். வேளாண் தொழில் மற்றும் தச்சு தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 1. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மிதுனராசி அன்பர்களே, தற்பெருமை சிந்தனைகளை குறைத்து சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவது நல்லது. மனை தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் உண்டாகும். தொழில் தொடர்பான நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உறவினர்களுக்கு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு சங்கடங்களுக்கு பிறகு வேலை கிடைத்துவிடும். அனுமன் வழிபாடு செய்யுங்கள், நீங்கள் நினைக்கிற வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 5. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். மிதுனராசி என்பர்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு கிரக நிலை இருக்கிறது. ஆகவே ஜாக்கிரதையாக நீங்கள் கையாண்டால் உங்கள் வாழ்வு நல்லபடியாக மலரும். கடகராசி என்பர்களே, குறுகிய தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். நண்பர்களின் வழியில் கலகலப்பான சூழ்நிலைகள் காணப்படும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். புதிய நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்படும்.
வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். கடகராசி என்பர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். திருமால் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை தினமும் 9 முறை எழுதி வர உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 2. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். சிம்மராசி என்பர்களே, கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும். புதிய நபர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். விதண்டாவதங்களை தவிர்ப்பது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். தினமும் வேலை தேடி கொண்டிருப்பவர்கள். ஆ சார், டெய்லியும் போகிறேன், எனக்கு எதுவுமே ஒரு சின்ன வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வாரம் வேலை கிடைச்சிரும். கவலை வேண்டாம், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை சென்று வழிபடுங்கள், அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். சிம்மராசி என்பர்கள் பொதுவாக இப்போ இருக்கிற வேலையை விட்டு ஷிஃப்ட் ஆகக்கூடிய சூழல். ஒரு சில பேருக்கு வேலை போகக்கூடிய சூழலும் இருக்கும். பிஸ்னஸில் இறங்கக்கூடிய நபர்களும் இருப்பார்கள். அகலக்கால் வைக்க வேண்டாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். கன்னியாராசி என்பர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வாகனங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். மனதில் புதிய சிந்தனைகளும் ஆசைகளும் மலரும். எதிர்பாலின மக்களின் மீதான கண்ணோட்டங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். மாணவர்கள் ஸ்ரத்தையோடு படித்தால் நல்ல மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய சூழல். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். பயப்பட வேண்டாம். கன்னியாராசி அன்பர்கள் பழனி சென்று எம்பெருமான் முருகனை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சார், விஞ்சிலெல்லாம் போகக்கூடாது. நடந்து சென்று நடக்க முடியாதவர்கள் அவங்க தான் விஞ்சில போகணும். கீழிருந்து நடந்து படிக்கட்டு ஏறி முருகப்பெருமானை தரிசனம் செய்து மறுபடியும் படிக்கட்டிலே இறங்கி வரணும். அது மிகப்பெரிய சூட்சமும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்கள் பழனி ஆண்டவனை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். துலாம் ராசி என்பர்களே, திருத்தலம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். வாகன பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். தினந்தோறும் கூலி தொழிலாளிகளுக்கு நல்ல முன்னேற்றமான நாள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தரிசனம் செய்யுங்கள். துளசி வாங்கி போய் கொடுங்க பெருமாள் கோவிலுக்கு. நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். விருச்சிகராசி என்பர்களே, இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். உறவினர்களின் மூலம் சிறு சிறு அலைச்சல்கள் உண்டாகும். சகோதரர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் காணப்படும். காப்பீடு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு உயர்வு உண்டாகும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் என்ன வேலை நினச்சிங்களோ அந்த வேலை இப்போ உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் எந்த கவலையும் வேண்டாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிகழக்கூடிய ஆண்டு இது. நிச்சயமாக நடந்துவிடும். சார், ரொம்ப நாளாக நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறது?
மதுரையில் இருக்கின்ற கள்ளழகரை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். விவசாய பெருங்குடி மக்களுக்கு லாபம் தரக்கூடிய தொழில் விருச்சிக ராசிக்குன்னு பார்த்தோம்னா நெல் பயிர் வைக்கலாம். அதன் பின்பு வாழை இலை பயிர் செய்வது மிகப்பெரிய உத்தமம். வாழை மரம் பயிர் செய்வது. கவலைகள் நீங்கக்கூடிய நாள் விசாக மனுஷம் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, நெருங்கிய உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். மனதில் இருக்கும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் மனதில் அமைதியும் தெளிவும் கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் அறிமுகம் மற்றும் தொடர்புகளின் மூலம் தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும். தனுசு ராசி அன்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். ஒரு சில பேருக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற உத்தியோகம் கிடைக்காது. அதுதான் தனுசு ராசி அன்பர்கள். பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸ் மொத்தமே இது தனுசு ராசி அன்பர்கள் தான். 80% பேர். அதனால் நீங்கள் உணவு தொழிலில் ஈடுபடுங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். பெண்களாக இருந்தால் டைலரிங் எடுத்துங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 3. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். மகர ராசி அன்பர்களே, உடல் தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் உண்டாகும். பொது அறிவு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும். தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும். பொது வாழ்வு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். கணவன் மனைவிக்குள்ளாக சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும். மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் ஹெட்வெயிட் இருக்கும், அதெல்லாம் குறைஞ்சிக்கணும். குறைச்சிக்கிட்டால் தான் அடுத்த கட்டம் பிரயாணப்படப்பட முடியும். ஆகவே மகர ராசி அன்பர்கள் இந்த கிரட்சி வன்மெல்லாம் இருக்கக்கூடாது. விவசாய தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 6. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாக்கு சாதுரியத்தின் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். பழக்க வழக்கங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் தனவரவுகள் குறையும். கும்பராசி என்பவர்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். கணவன் மனைவிக்குள்ளாக சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும். பிரிவு வரை சென்று மறுபடியும் சேருவீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மீனராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதியான சூழ்நிலைகள் காணப்படும். கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாராத சில பொருட்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த ஆதரவுகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். இந்த திவ்ய தேசம் போகணும்னு ஆசைப்பட்டவங்கெல்லாம் இப்போது ட்ரை பண்ணிங்கன்னா போயிட்டு வந்துடலாம். காசி கயா போகணும்னு நினச்சவங்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். திருமணம் ஆன தம்பதியர்கள் விட்டு கொடுத்து சென்றால் நல்லது. ஏன்னா கிரக நிலைகள் சரியில்லை. கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆச்சுன்னா கொஞ்சம் பிரிவு கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அப்புறம் சரியாயிடும். திருப்பதி சென்று வாருங்கள், திருப்பம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 8. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். வாழ்க வளமுடன். வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.